श्री माधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्री श्रीनिवास गुरुवर्यकृपातचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणम् सृष्टता पूर्णमुक्त्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमम् तम् सद्वस्तम् श्रीवराहम् यदि वरमनगम् देशिकम् संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधम् तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमम् तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये श्रीमद्जीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्सृध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमश्रीवासरामानुजमुनिमपरम् संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि प्रणामम् लक्ष्मणमुनिः प्रदिघिह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकाम् श्रुतिम्। अस्मद्गुरुपरम्परायै नमः। போன ஸ்லோகத்துல எம்பெருமான் பூலோகத்துல அவதாரம் எடுக்கும்போது எல்லாத்தையும் விட்டார், ஆனா பூமிக்கு வந்தபோது பாதுகையை மட்டும் தன்னோட கூட்டிண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால பாதுகைகள் தான் ஆச்சாரியர்கள், பாதுகை தான் நம்மாழ்வார். ஆச்சாரிய சம்பந்தம் ரொம்ப ரொம்ப அவசியம், அது முக்கியம்னு காட்டுறதுக்காக இந்த ஸ்லோகத்தை நம் சுவாமி தேசிகன் அதி அற்புதமாக சாதிச்சாருங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே மூன்றாவது ஸ்லோகமாக பிராப்தே பிரயாண சமயே மணி பாதரக்ஷே பௌராணவேக்ஷ பவதி கருண பிரலாபானு மஞ்சு பிரணாத முகரா வினிவர்த்தனார்த்தம் ராமம் பத கிரகண பூர்வமயாச்ச தேவன். ஸ்லோகம். ஹே மணி பாதரக்ஷே, கல்லுடைத்த பாதுகைகளே, பவதி நீயானவள், பிரயாண சமயே, ராமன் அயோத்தியிலிருந்து பித்ருவாக்கிய பரிபாலனத்திற்காக காட்டிற்கு எழுந்தருளிய சமயத்திலே, பிராப்தே அப்படி ஒரு நிலைமை வந்தபோது, கருணா ரொம்ப வருத்தத்துடன் கூடியதான, பிரலாபானு அந்த புலம்பலை கொண்டதான, பௌரானு அந்த அயோத்தியா பட்டணத்து ஜனங்களையெல்லாம் அவேக்ஷிய நன்னா பார்த்து, மஞ்சு பிரணாத ரொம்ப அழகான சப்தத்தினாலே உன் திருவாக்கிலிருந்து
முகரா அப்படியே அத ரொம்ப இனிமையா சொன்னதான் பாதுக. ராமம் ஸ்ரீராமனை வினிவர்த்தனார்த்தம் நீ காட்டுக்கு போக வேணாம், நாட்டுக்கு திரும்பி போன்னு சொல்ற மாதிரி இருந்துதான். பத கிரகண பூர்வம் அந்த திருவடியை பிடிப்பதை முன்னிட்டு கொண்டு ஆயாச தேவ நீ அதற்காகத்தான் கெஞ்சினாய் போலும் யாசித்தாய் போலும்னு சாதிக்கிறார். ஹே பாதுகையே, ராமன் உன்னை சாத்திண்டு காட்டுக்கு எழுந்திரளும் போது உன் குமிழிலே இருப்பதான ரத்தனங்கள் சப்தித்ததாம். அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த சமயத்திலே இந்த அயோத்தியா நகரத்து ஜனங்களெல்லாம் ரொம்ப வருத்தம் மேலிட்டு புலம்பி அழுது தீர்த்தனரே, அந்த மாதிரி நீ அந்த ஜனங்களை அவளை பார்த்து ரொம்ப வருத்தத்தோட ஸ்ரீராமன் திருவடியை பிடித்து கொண்டு காட்டுக்கு எழுந்துருள வேண்டாம், இதோ ஜனங்கள்லாம் இவ்வளவு தாபப்படுறா உன்னுடைய பிரிவினாலே, அதனால என்னையாவது நீ அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக பட்டணத்துக்கு அயோத்திக்கு என்ன அனுப்பணும்னு அந்த பாதுகையானது எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரானிடத்திலே ஒரு பிரார்த்தனையை வைத்தது போல் இருந்தது. அந்த குமிழிலிருந்து ரத்தனங்களை உரசுவதனாலே வந்த சப்தம்னார். இதனுடைய உட்கருத்து அதாவது சுவாபதேசம் என்னன்னா, ஒரு ஜீவாத்மா பெருமாள் அகப்படாமல் அழுதானேயானால் ஆச்சாரியால் பெருமாளிடத்திலே சிபாரிசு பண்றாளாம், பெருமாள் ஆச்சாரியர்களே அவளிடத்துல அனுப்புறானாம். ரொம்ப கஷ்டப்பட்ட சீதையனிடம் எப்படி ஹனுமாரை எம்பெருமான் அனுப்பினாரோ அந்த மாதிரி இந்த பூலோகத்துல தாபத்ரயத்தினாலே ரொம்ப வருந்தி கஷ்டப்படுகின்ற இந்த ஜீவாத்மாக்களிடத்திலே ஆச்சாரியால பகவான் அனுப்புறானாம். அப்போ ஆழ்வார் ரொம்ப தபிச்ச போது பட்சிகளை எப்படி தூது விட்டாரோ அந்த பட்சிகளாக இங்கே நாம் ஆச்சாரியர்களை கொள்ள வேணுங்கிறத சாதிக்கிறார். பெருமாள் ராஜ்யத்தை விட்டார், எல்லா வசதி வாழ்க்கையும் விட்டார், ஆனா பாதுகையை விட்டாரான்னா இல்லை. அதனால அந்த பாதுகையை மட்டும் சாத்தின்னு எழுதினார். பெருமாள் பாதுகையை தரிச்சுண்டு புறத்துன்னு போயிட்டு இருக்கார் காட்டுக்கு. அப்போ அந்த பாதுகையிலேருந்து அந்த நவரத்தனங்கள் ஒன்று கொன்று உரசுவதனாலே ஒரு மதுரமான துவனி ஏற்பட்டது. அந்த சப்தம் எப்படி இருக்குன்னா, அது பாதுகையினுடைய குரலாக இருக்கு. இந்த அயோத்தியா நகர மக்கள் அப்புறம் சுத்தமுத்தும் பக்கத்து கிராமத்திலேருந்து வந்த மக்களெல்லாம் ராமனுடைய பட்டாபிஷேக காட்சியை காண வேணும்னு ஆசையா வந்திருந்தாலே இப்போ அது இல்லாத போயிடுத்தே, அது ஒரு வருத்தம். தங்கள் உயிருக்கும் மேலான ராமன் காட்டுக்கு எழுந்துடுறாரேன்னு அப்படியே புலம்பி தீத்தாளானவா. அப்போ ராமன் பட்டம் சூட்டி கொள்ளாமல் வனவாசத்துக்கு போறத பத்தி அவர்களுடைய இந்த புலம்பலை பாதுகையும் கேட்டுதான் அவளுக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்துதான் இது. ஹே ராமா, நாங்க எல்லாரும் பட்டாபிஷேகம் சேவிக்கணும்னு வந்தோம், அது முடியாமல் போயிடுத்து, நீ காட்டுக்கு போறியே, இது என்ன நியாயம்னு கதறாளாம். அப்போ பாதுகை கேட்டுதான், அதுக்கு பொறுக்கல, ஏன்னா அயோத்தி வாழ் மக்களிடத்திலே மிகுந்ததான அன்பை கொண்டது பாதுகை, அதனால அது பேசுறதான். வினிவர்த்தனார்த்தம்னு அத்தி அற்புதமான ஒரு பதத்தை இங்கே பிரயோகிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். தன்னுடைய இனிய குரலிலே திரும்ப வேணும்னு சொல்றதான் ராமன்கிட்ட. ராமா பாரு, இத்தனை பேர் அழறாளே, நீ பித்ருவாக்கிய பரிபாலனம்னு ஒரு சாக்க வச்சுண்டு போறேன்றியே,
இது வேண்டாம், நீ நாட்டுக்கு திரும்பு அப்படின்னு பாதுகா சொல்ற மாதிரி இருக்கான். இவ்வளவு அயோத்தியா மக்களை அழவிட்டுட்டு நீ காட்டுக்கு போறதா, வேண்டாமே அப்படின்னு பேசுற மாதிரி இருந்துதான். இந்த ஜனங்கள்லாம் யாரு? உன்னிடத்துல உசுரியே வச்சிருக்கிறவா, உன் திருவடியிலே சரணாகதி பண்ணின சாக்ஷாத் பிரபன்னர்கள். அவர்கள் இப்படி அழுது புலம்பும் போது நீ காட்டுக்கு போறது நியாயமா, அது உனக்கு ஏற்றதா அப்படின்னு ராமனிடத்திலே இந்த பாதுகை புலம்பும் ஒரு சப்தமாக வினிவர்த்தனார்த்தம் அப்படிங்கிறத அமைக்கிறார் இங்கே நம் சுவாமி தேசிகன். சரி, இது இப்படி கூட வச்சுக்கலாமே. பாதுக அந்த வருத்தப்படுற மக்களை பார்த்து சொல்றதான், நீங்க ஏன் ராமனையே பின்தொடர்ந்து வருகிறீர்கள்? பெருமாள் தான் அவதார ரகசியமான அந்த முக்கிய காரணமான ராவண சம்ஹாரத்துக்காக இப்போ வனவாசம் போறார். அது அவருடைய கடமை. தன்னுடைய கடமையை முடிச்சுக்கிண்டு 14 வருஷத்துல சீக்கிரம் வந்துடுவார். 14 வருஷங்கிறது 14 நிமிஷம் மாதிரி ஓடி போயிடும், கவலைப்படாதீங்கோ. நீங்கள்லாம் திரும்பி போங்கோ. அதனால ராமனோட நிர்பந்தித்தம் பின்னாலேயே வரவாண்டாம் அப்படின்னு பாதுக சொல்ற மாதிரி இருக்கான் அவளை பார்த்து. இல்ல, கவி சாதுரியத்தினால அந்த வினிவர்த்தன அர்த்தங்கிறத இப்படி வச்சுக்கலாமோ? பாதுக சொல்றதான், ஏ ராமா, நீ தசரதன் கைகேயி கேட்ட வரத்தினால ஒன்னதானே காட்டுக்கு போகணும்னு சொன்னான், பாதுகையான என்ன போன்னு சொல்லலையே, அதனால நான் காட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ என்னுடைய உபயோகமும் உனக்கு அதிகமா தேவைப்படாது. ஏன்னா இப்போ சுமந்திரன் ஓட்ட நீ தேர்ல போற, கங்கக்கரையில அங்க இறங்கி உடனே படகுல போற, அதுக்கப்புறம் சித்திரகுடத்துக்கு போற, பரதன் வந்து என்ன குழுன்னு கேட்க போறான், அப்போ தேவரீரும் இதை கொடுத்துட போறீர், அப்போ நான் திரும்பி அயோத்திக்கு வந்துதானே ஆகணும். அதனாலே வினிவர்த்தனார்த்தம், அதுக்காகத்தான் இப்பவே தேவரிடத்திலேயே அடியேன் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், யாசிக்கிறேன், என்ன இந்த ஜனங்களோடையே விட்டுட்டு நீங்க மட்டும் பாதுகை இல்லாம போங்கோளேன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னார். ஜீவாத்மாக்கள் எல்லாம் எம்பெருமானை அடைவதற்காக ஆச்சாரியன் இடையிலே நின்று அவர்களுக்கு சரணாகதியை பண்ணி வச்சு அந்த எம்பெருமானிடத்திலே இந்த ஜீவாத்மாவுக்கு நிரந்தரமான வைகுண்ட வாசத்தையும் எம்பெருமானுடைய திருவடியிலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியத்தையும் கொடுக்க வேணும்னு ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறாளாம். இங்கே பாதுக ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கு. பெருமாள் இடத்துல பறிஞ்சு பேசுறதான் இந்த பாதுக. பாதுகைங்கிறது யாரு? சாக்ஷாத் ஆச்சாரியாள் தானே. அப்போ இந்த ஜீவனுக்கு ஒரு ஹிதமான நல்ல வார்த்தைய சொல்றது, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறது யாருன்னா ஆச்சாரியாள் தான். இப்போ பாதுக தன்னுடைய சிஷ்யர்களாக ஏற்றுக்கொண்ட அந்த அயோத்தியாவாழ் மக்களுக்கு, ஜீவாத்மாக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தும் முகமாக அங்கே வினிவர்த்தனார்த்தம் அப்படி சொல்றதாம். பெருமாள் தன்னுடைய பக்தனை, தன் திருவடியிலே பிரபத்தி பண்ணினதான அந்த பிரபன்னனை ரொம்ப ஒசத்தியா நினைக்கிறான். எல்லார காட்டிலும் அவன் அந்த பிரபன்னனை, அந்த சுத்த ஆத்மாவை தனக்கு ஆத்மாவாகவும் தனக்கு அந்தரியாகியாகவும் அவன் நினைக்கிறாங்கிறத தன் திருவாக்கினாலேயே பகவத்கீதையில அர்ஜுனனை ஒரு வியாஜமா வச்சுண்டு அவனுக்கு உபதேசிக்கும் முகமாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறான். ஆத்மைவ மேமதம். அப்போ அவர்கள்தான் அப்படிப்பட்ட அந்த சாதுக்கள் இருக்காளே, அந்த ஞானிகள் இருக்காளே, அவாதான் என்னோட எனக்கு ஆத்மா, ஆத்மைவ மேமதம்னா. இப்போ பக்தன்
ரொம்ப வருத்தப்பட்டு இயங்குறான்னு சொன்னா பெருமாளை உடனே பெருமாள் என்ன பண்றார், ஆச்சாரியனை அனுப்பிச்சு அவளுக்கு உடனடியாக ஆறுதல் வழங்கும்படியா பண்றார். அவளை கொண்டு தன் திருவடியிலே அவர்களை சரணாகதி பண்ணும்படியாக வைக்கிறார். இதையே நம் சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதய நாடகத்தில் இந்த முதல் அங்கத்திலேயே 72வது ஸ்லோகத்தில் தற்போதக்ரதசேந்திரியான மனோனத்தஞ்சராதிஷ்டிதே தேஹேஸ்மின் பவசிந்துனா பரிகதே தீனாம் தசம் ஆஸ்திதஹ அத்யத்வே ஹனுமத்சமேன குருணா பிரக்யாபிதார்த்த புமான் லங்காருத்தவிதே ஹராஜதனயா ந்யாயேன லாலப்யதேன். அதாவது கர்வம் கொண்டதான 10 தலைகளையுடைய அந்த ராவணனை போன்றது இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் சேர்ந்ததான இந்த வாகாதி இந்திரியங்கள் 10 தன்னிடத்திலே கொண்ட அந்த மனமானது. இப்போ மனசு ராவணன், அந்த மனமாகிய ராவணனுக்கு இந்த ஞானேந்திரியம்னு சொல்றோமே அந்த 5 இந்திரியங்களும் அதோடு கூட கர்மேந்திரியங்களான 5 இந்திரியங்களும் அந்த 10 இந்த மனசுங்கிற ராவணனுக்கு தலைகளாக இருக்கின்றன. சரி, இது எங்க தங்கிறதுன்னா இந்த சம்சார கடல் சூழ்ந்ததான இடத்துல அந்த லங்கையும் கடல் சூழ்ந்திருக்கு. அப்போ அதிலே சிறையிடப்பட்ட சீதையை போல மிக தீனமான திசையில இருக்கானா ஜீவாத்மா. அப்போ அனுமனை அனுப்புறார் சீதைய தேடிடுவான்னு ராமன். அப்போ அனுமன் ஆச்சாரியனாக, அதாவது வருத்தப்படுகிறவர் ஜீவாத்மாவுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை மீட்க அவர்களை தன்னிடத்திலே திரும்ப சேர்க்க ஆச்சாரியால பகவான் அனுப்புறான். அதே மாதிரிதான் இங்கே அனுமான அந்த அசோகவனத்திலே சிறைப்பட்டிருந்த சீதையை பார்க்கறதுக்காக அனுப்புறாராம். அதனால அந்த சீதையும் ஆஞ்சநேயனை பார்த்த பிற்பாடு கண்டிப்பா ராமனை நாம் திரும்ப அடைவது திண்ணம்ங்கிறதான ஒரு உறுதியான நம்பிக்கை வந்துதான். அப்படி அவளுக்கு நம்பிக்கை ஊட்டு விதமாக ஆஞ்சநேயர் பேசி காரியங்கள்லாம் பண்ணார். அப்போ இந்த இடத்துல இந்த இந்திரியங்கள்ங்கிற அந்த 10 இந்திரியங்கள்ங்கிறது ராவணனுடைய 10 தலை. அந்த 10 தலையை கொண்ட அந்த ராவணனானது நம்ம மனசு. அந்த மனசு அவ்வளவு கூடியதான். அப்போ அதை அடக்கி அதை எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி வைக்கிறதுக்காக அந்த மனசை மீட்பதற்காக அசோகவனத்தில் சிறையிருந்த சீதையை மீட்பதற்கு எப்படி ஆஞ்சநேயர் அனுப்பிச்சாரோ அந்த மாதிரி நம்மளை எல்லாம் தன் திருவடிப்படுத்துவதற்காக ஆச்சாரியால இந்த லோகத்துக்கு எம்பெருமான் அனுப்பறான்னு சொன்னார். அதுக்கு மேல இன்னொரு இது சொன்னா, நாம பண்றதோ பாபங்களே இருக்கும், பகவானிடத்துல அபசாரப்படுறோம், பாகவதால் இடத்துல அபசாரப்படுறோம், அதுக்கப்புறம் அசஹ்யாபசாரங்களையும் படுறோம். இதே மாதிரிதான் பகவத் பாகவத அசக்கியாபசாரத்தை சீத பண்ணாளாம் இல்லையா. இப்போ
காட்டுக்கு நீ வரவாண்டான்னு ராமன் நல்லத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படப்படாதேன்றதுக்கு சீதை சொல்லும் போது பெண் வேஷமிட்டு கொண்டு ஆண்மகனாக, அதாவது நீ பொண்ணு, ஆண் வேஷமிட்டு மித்திலைக்கு வந்து எங்க அப்பாவை ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்றா. அப்போ பகவானிடத்திலே அபச்சாரப்படுறா. அதுக்கு மேல கண்ணுக்கு ரம்யமான அந்த மாய மான பிடிச்சு கொடுன்னு பகவான் தான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண இருக்க பகவானை தன்னுடைய வேலைக்காக அதை பிடிச்சுன்னு ஏவரா. அதனாலே பகவத் அபச்சாரப்பட்டா. லக்ஷ்மணிடத்திலே பிராட்டிப்பட்ட அபச்சாரத்துக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட நிஷ்டூரமா என்ன நீ பெண்டாளை பார்க்கறியான்னு பாகவத அபச்சாரத்தினுடைய ஒரு பராகாஷ்டையான நிலையில நின்னா. அப்புறம் அசஹ்யா அபச்சாராதிகளை பண்ணா. இப்படி இந்த இதனால அவளுக்கு கர்ப்பவாசம். இப்ப ஜீவாத்மா பாபம் பண்ணித்தனா அது என்ன பண்றது, திருப்பி இந்த சரீரத்தில் வச்சு இந்த லோகத்தில் கொண்டு போட்டுறானே. அதனால அது இங்கே 10 மாசம் அசோகவனத்தில் சிறை வாசம். அதுக்கப்புறம் இந்த ஆச்சாரியனான ஹனுமனை பகவான் அனுப்பிச்சு அவளை மீட்கிறான். அதே மாதிரி தான் இங்கே நம்மாழ்வாரும் ஜீவாத்ம தசையிலே பெருமாளுக்கு தூது அனுப்புறார். அதுவும் முதல் சதகத்துல 4வது தசகம் அத்தியற்புதமா அந்த தூது அமையும். அஞ்சிரயமடனாராயளிய தாய் நீயும் நின் அஞ்சிரய சேவலுமாயன்னு எனக்கருளி வெம்சிரைப்புள்ளுயர்த்தார்க்கு என் விடு தூதாய் சென்னக்கால் வன்சிறையில வன்பைக்கில் வைப்புண்டாய் என் செய்யுமோன்னு கதர்ற. அப்போ இங்கே நாரைய தூது விடுறார். அந்த நாரங்கிறது ஆச்சாரியாள், பக்ஷிகள் ஆச்சாரியாளாத்தான் நம்ம ஆச்சாரியாள வர்ணிக்கிறார். அதனால சுவாமி தேசிகனும் இந்த பாதுகா சகஸ்ர ஸ்லோகத்துல இந்த பாதுகைய ஆச்சாரியராகவே பார்த்து பேசுறார். அப்போ இந்த பாதுக துணிக்கிறதாம். அது எப்படி இருக்குன்னா, ராமனுக்கா இருக்கட்டும், இல்ல அயோத்தியா ஜனங்களுக்கா இருக்கட்டும், இல்ல தனக்குத்தானே ஏதாவது சொல்லி கொள்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை ஏற்படும்படியான வார்த்தைகளை சொல்றதுன்னு அத்தி அற்புதமா நம் சுவாமி தேசிகன் ஒரு ஒரு உட்பிரேக்ஷணைய இந்த இடத்துல ரொம்ப அருமையா வச்சிருக்காருன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தத்தை அடியேன் தலை கட்டுக்கிறேன். கவிதார்கீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.